ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுனசூனவே யத் கடாக்ஷைக லக்ஷ்யாணாம் சுலப ஸ்ரீதர சதா. இன்று நாம் கூடியிருப்பது ஒரு முக்கியமான அனுபவத்துக்காக. பாரத தேசம் முழுவதுமே கொண்டாடப்படுவது ஸ்ரீராமச்சரித்திரம். அந்த சரித்திரத்தை சம்ஸ்கிருதத்திலே 24,000 ஸ்லோகங்களோடே வால்மீகி பகவான் ஆதி காவியமான இராமாயணமாக பாடி வைத்தார். அது பிரம்மாவனுடைய அனுகிரகத்தாலேயே நடந்தது. அதோடு அது நின்று போகாமல் அந்தந்த தேசத்தினுடைய பாஷையிலே அது பலவாறும் மொழிபெயர்க்கப்பட்டும் அதன் பொருள் விளங்கும்படி பல பாடல்களாலே இயற்றப்பட்டும் இன்று வரை அடியார்க்கு ராமகதையை சொல்லி வருகிறது. நம் தமிழகத்தே ஆழ்வார்களாகிற பதின்மர்கள் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரனுடைய கதையை உள்ளத்தார அனுபவித்து தங்களுடைய ஈரச் சொற்களான தமிழ்ப்பாசுரங்களாம் அருளி செயல்களாலே அற்புதமாக பாடி வைத்தார்கள். அப்பாசுரங்களே ஒரு தெவிட்டாத இன்பம். அதில் ராமனுடைய ஓரொரு சரித்திரத்தையும் அவன் அவதரித்தது தொடக்கமாக தன்னடிச்சோதியான ஸ்ரீவைகுண்டத்துக்கு சென்று சேர்ந்தது ஈராக எத்தனையோ பாசுரங்களில் ஆழ்வார்கள் பாடினார்கள். ஆனால் அதெல்லாம் ஆங்காங்கு இருக்கின்றன. இப்போ ராமாயணங்கிறது வரிசையாக ராமகதையை சொல்லுமா போலே ஆழ்வார்கள் பாசுரத்தில் இராது. அப்பப்போ பகவான் எந்தெந்த கதையை ஆழ்வாருடைய உள்ளத்தில் காட்டி கொடுக்கிறானோ அதை தான் அனுபவிப்பார்கள், அதை தான் ஆங்காங்கு பாடுவார்கள். அப்போ இப்படி இருந்தால் நல்லா இருக்குமா? ஆங்காங்கு ஆழ்வார் பாசுரத்தில் எங்கெல்லாம் ராமகதை இருக்கிறதோ அதத்தனை ஒரு சேர தேர்ந்தெடுத்து ஒன்றாக்கி அதையே ஒரு பிரபந்தமாக்கினால் எப்படி இருக்கும்? திருமடந்தை மண்மடந்தை இருபாலும் திகழ ஸ்ரீவைகுண்டத்திலே சீமன் நாராயணன் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமாரோடே இருந்தார், ஆனந்தமாக இருந்தார். அவர் எதற்கு ராமனாக திருவவதாரம் பண்ணினார்னார், அலை நீர் கடலுள் அழுந்து நாவாய் போல் எப்படி ஒரு படகு பெரிய கடலிலே சிக்கி கொண்டால் ஆங்காங்கு தூக்கி எறியப்படுமோ அதை போல சம்சாரிகள் எல்லாம் சம்சாரம் என்னும் கடலிலே நோவுபட்டார்கள். இவர்களை ரட்சிக்கணுங்கிறதுக்காகத்தான் வைகுண்டத்திலிருந்து ராமனாக கீழே திருவவதாரம் பண்ணினான் என்று ராமாவதாரத்துக்கு காரணத்தோடே சொல்லுகிறார். இப்போ இதில் பாட்டு திருமடந்த மண்மடந்த இருபாலும் திகழாங்கிறது திருமங்கையாழ்வாருடைய பாசுரம். அது ஒரு முழு பாடல். அந்த பாடல்லேருந்து ஒரு சொற்றொடரை மட்டும் எடுத்து நோட்டார். ஸ்ரீவைகுண்டத்தில் ஸ்ரீதேவி பூதேவியோடே பெருமான் இருக்கிறார். நலமந்தமில்லதோர் நாட்டில் எங்கிருக்கிறார் நம்மாழ்வார் பாசுரம்? நலமந்தமில்லதோர் நாடு புகுதுவீர், நலத்துக்கு அந்தமில்லாத நாடு ஸ்ரீவைகுண்டம். மரவடியை தம்பிக்கு பணயம் வைத்து போய்வானோர் மரவடியை செருபுடையதிசை கருமல் திருத்தி வந்து உலகாண்ட திருமால் கோயில் செருபுடையதிசை கருமல் திருத்தி வந்து உலகாண்ட திருமால் கோயில் திருவடி தன் திருவுருவம் திருவடித்த திருவுருவோம் திருமங்கை மலர் கண்ணும் காட்டின திருவடித்த திருவுருவோம் திருமங்கை மலர் கண்ணும் காட்டின உருவுடைய மலர் காற்றாட்ட உருவுடைய மலர் நீல
நீளம் காற்றாட்டு சலிக்கு மொழி அரங்கமே ஓ சலிக்கு மொழி அரங்கமே